ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்பிஎஸ் குக்கிங். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி தாங்க. நான் ரெசிபி பார்க்கறது முன்னாடி இன்றைக்கி ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கலாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா திரு நாகசாமி நாயுடு ஐயா தான். 1957 ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. மொத்தம் இந்தியாவில் மட்டும் 62 பிரான்ச்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரான்ஸ், ஸ்ரீலங்கா, மலேசியா, யூஎஸ், சிங்கப்பூரில் இவங்களோட பிரான்ச் இருக்குங்க. அதே இதோட ஆரம்ப நேம் வந்து ஆனந்த விலாஸ் பிரியாணி ஹோட்டலாக தான் இருந்துச்சு. 2013 தான் இதை தலப்பாக்கட்டி அப்படின்னு சேஞ்ச் பண்ணாங்க. சென்னையில் மட்டும் 28 பிரான்ச்சஸ் இருக்குங்க. அதே மாதிரி இவர் எப்பவும் பாரம்பரிய உடையான வேஷ்டி தலப்பாகை இப்படி போட்டிருக்கனால தான் அந்த தலப்பாகையவே பிராண்டாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இது தலப்பாக்கட்டின்னு ஆச்சுங்க. இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். வாங்க இன்க்ரீடியன்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாம் ஊற வச்சுருக்கேன் அரிசி 1/2 கிலோ அரிசி, மட்டன் 1/2 கிலோ, மிளகாத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், 3 பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய் 7, தக்காளி 2 பொடியாக நறுக்கினது, சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, தயிர் 1 கப், நெய் 3 டேபிள்ஸ்பூன், எண்ணெய், மஞ்சள் தூள், உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜாதி பத்ரி, சீரகம், அன்னாசிப்பூ, கொத்தமல்லி, சோம்பு, கல்பாசி, பிரியாணி இலை. இவ்வளோதாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸ். நம்ம 1/2 கிலோ மட்டன் போட்டோம்னா 1/2 கிலோ அரிசி போடணும். அரிசிக்கு ஈக்குவலாக தான் எப்போவுமே மட்டன் எடுக்கணும். அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். வாங்க சமைக்கலாம். இப்போது குக்கர் ஹீட் ஆனதும் இதில் வந்து நம்ம 1-2 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலெண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் 1/2 கிலோ மட்டனையும் சேர்த்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இருக்க மட்டன் வந்து நல்லா அந்த நெய்யோடையும் எண்ணெயோடையும் கலந்து ப்ரௌனாக மாறணுங்க. அது வரைக்கும் நீங்கள் கிளறிகிட்டே இருக்கணும். நல்லா ப்ரௌனாக மாறினா தான் நமக்கு அது டெக்ஸ்சர் கொடுக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா கிளறி விடுங்க. நெய்யில் நல்லா வணக்கிடணும். மட்டன் நல்லா ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு. இப்போது நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க மஞ்சள் தூள் 1/4 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டதும் இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கேன் 2 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூளில் 1 டேபிள்ஸ்பூன் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும். உங்களுக்கு வந்து மட்டன் சூப் நிறையா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அதிகமாக ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு சாப்பாட்டு அளவுக்கு மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1-2 கிளாஸ் மட்டும் ஊற்றுங்க. அரிசி போடும்போது நம்ம மிச்சம் 2 கிளாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். க்ளோஸ் பண்ணி நீங்கள் 2 விசில் விட்டால் போதுங்க, மட்டன் வெந்துடும். மறுபடியும் ரைஸ் கூட வைக்கும்போது அப்போ இன்னும் சாஃப்டாகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம பிரியாணி மசாலா அரைச்சிக்கலாம். இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் பட்டை, ஏலக்காய் 4, கிராம்பு 4, மிளகு, அன்னாசிப்பூ, கல்பாசி, பிரியாணி இலை, சோம்பு, சீரகம், வரக்கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இந்த பவுடர் தான் இப்போ நம்ம பிரியாணிக்கு போட பவுடர். 2 விசில் வந்துருச்சு. இப்போ மட்டன் வெந்திருக்கும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள் மட்டன். இப்போது நம்ம பிரியாணி தாளிக்கலாம். குக்கர் சூடானதும் இதில் நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டதுக்கப்புறம் அதுலேயே கடலெண்ணெயும் சேர்த்திக்கோங்க.
நல்லா ஹீட் ஆகணும். நெய்யும் கடலெண்ணையும் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கேன் மூணு பெரிய வெங்காயத்தை அதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. சிம்லேயே வச்சு கிளறி விட்டிங்கன்னா தான் வெங்காயம் ப்ரௌனாக மாறும். இந்த ப்ரௌன் கலர் தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். ஃபுல்லாக வச்சு நீங்கள் சமைக்காதீங்க, சிம்லேயே வச்சு சமைங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதும் இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகுங்க, அது வரைக்கும் நீங்கள் வணக்கணும். எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வணக்கி விடுங்க. அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும், எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போது நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க தக்காளி ரெண்டு மட்டும் எடுத்துக்கோங்க போதும், பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. இப்போது நல்லா தக்காளியை ஆட் பண்ணி வணக்கி விடுங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறம் தக்காளி வணங்கிடுச்சுங்க, இப்போ நல்லா வணக்கணும். வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி மசாலா எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி ஆட் பண்ணோம்னா அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி அப்போதைக்கப்பவே யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1/2 டேபிள்ஸ்பூன் போதும். நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இப்போது புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து போடுங்க. கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க, பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கேன் 1 கப் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் எதுக்குன்னா நம்ம மட்டனை நல்லா சாஃப்டாக கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ வேக வச்ச மட்டனை இதோட ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும், நல்லா கிளறி விடுங்க. நல்லா மட்டன் வந்து தயிரோட மிக்ஸ் ஆகி வேகணும். இப்போது நம்ம மட்டன் வேக வச்ச அந்த சூப் தண்ணியை இதில் வந்து ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் அப்படி இருக்குது, ஸோ ரெண்டு கிளாஸ் அப்படி ஆட் பண்ணிக்கலாம். இதோட இன்னும் ஒரு 2 கிளாஸ் மட்டும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணி கொதிச்சு வரணுங்க. தண்ணி கொதிச்சு வரும்போது தான் எப்போவும் நம்ம வந்து அரிசி ஆட் பண்ணணும். ஸோ நல்லா தண்ணியை கொதிக்க விடுங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு காரம் பார்த்துக்கலாம், உப்பு பத்தலைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம மட்டன்லேயே போட்டிருக்கோம், ஸோ கரெக்டாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் 1/2 கிலோ அரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து சீரக சம்பா ரைஸ் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து உங்களுக்கு இப்போது நார்மல் ரைஸில் தான் செஞ்சு காட்டுறேன். நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே நீங்கள் கொத்தமல்லி தழை போட்டு குக்கரை மூடி வச்சுக்கலாம். மூடி 2 விசில் விட்டால் போதும். 2 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ கிளறி பார்ப்போம். நல்லா ரைஸ் உதிரி உதிரியாக தாங்க இருக்குது, கொலையில் சாதம். நல்லா மட்டன் வெந்துருச்சு பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. இப்போது மட்டன் பிரியாணி ரெடி. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.